இந்த அளவுக்கு மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. சில பேர் ஒரு பைசா இல்லைன்னா அவங்களுக்கும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே அவருக்கு கொடுத்து எழுத சொல்லியிருக்கிறார், அவங்களே ஸ்பேர் பண்ணிக்கிறாரு. இது உண்மையிலே பாராட்டத்தக்கிறது, போற்றத்தக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வேற என்ன சொல்லுங்கள்? அசைவம் உணவு இல்லை, அது தனியாக. அதாவதுங்க, சில பேர் பாவம், ஏன்னா மட்டன் கிடைக்கல, சில பேர் இதாக நினைப்பாங்க. அதனால் அது அவிச்சு தனியாக, அது இந்த இதோட ஒட்டுறதுலாம் கிடையாது. பொதுவாக முட்டையை வந்து தனியாக அவிச்சு அங்கே வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பிளேட்டு தனியாக வச்சுருக்காங்க. வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, வேணுன்றவங்களுக்கு. அது இலவசமாக தான், விலைக்கெல்லாம் இல்லை, இலவசமாக கொடுக்குறாங்க. தேவைப்படுறாங்க, அதுக்கு தானே இப்போ இந்த இதுக்கு கண்டினியூ பண்ணுறது தானே. நம்ம அது மாநகராட்சி ஆணையாளருடைய தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்காங்க. தேவையான அனைவருக்கும் எல்லா இடங்களையும் கொடுக்குறாங்க. அது அரசாங்க மாண்பு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். வேற என்ன சொல்லுங்க? அத்தியாவசிய பொருட்களுக்கு மதுரையை பொறுத்தளவுக்கு தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இப்போ கிடைத்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய காவல்துறை ஆணையாளர், நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர், உயர்மட்ட மாவட்ட நிர அலுவலர்கள் கொண்ட ஒரு பொது ஒரு கூட்டம் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. அதில் நம்முடைய மொத்த உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டாருங்க. மதுரை மாவட்டத்துடைய உணவுப் பொருள் வியாபாரிய சங்கத்தை சேர்ந்தவங்க கலந்து கொண்டு மதுரைக்கு தங்குதடைந்து கிடைக்கணும், அவங்க கேட்டிருக்க சில குறைகள்லாம் அவங்களுக்கு சில வசதி செய்து கொடுக்கணும், காவல்துறையின் மூலம் செய்து கொடுக்கணும், வண்டி போக்குவரத்து இறக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யணும். அதே மாதிரி ஆயில், எண்ணெய் வந்து தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கிடைப்பதற்கு, எல்லா வகையான பிராண்டுகளும் கிடைப்பதற்கு இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சிறப்பாக நடவடிக்கை எடுத்து மதுரையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடின்றி பணத்திற்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மொத்த வியாபாரிகள் மூலமாக சில்லறை வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு கீழே மாசியிலிருந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு அவங்க எடுத்து போகிறதுக்கு வாகனங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படுகிறது. எனவே எந்த விதமான அச்சப்ப பணம் தேவையில்லை. அதில் மாண்பும் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, இந்த உணவுப் பொருள் பதுக்கல் செயற்கையாக விலையேற்றம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது குறித்து யார் தகவல் சொன்னாலும் சரி, காவல்துறைக்கோ மாவட்ட நிர்வாகத்துக்கோ தகவல் சொன்னால் அவங்களுக்கு பரிசு அளிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் சொல்லிட்டாங்க. நம்முடைய மொத்த வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு போக மாட்டாங்க, அவங்க நியாயமாக தர்மமாக நடந்து கொள்வாங்க, எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. நீங்கள் தான் அதை கொஞ்சம் இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த வியாபாரியும் இந்த நேரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் மனிதாபிமானம் இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க சம்பாரித்து எங்கே கொண்டு போக போகிறாங்க? இந்த மாதிரி நேரத்தில் அவங்களும் உதவி செய்கின்ற அடிப்படையில் தான்